சரி, மூணு செட் ட்ரெஸ் எடுத்து வந்துருங்க. ரெண்டு நாள் ஸ்டே பண்ணும்ல. நக்கு செத்தப்ப. நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிப்பீங்க? மீடியாவில் இருக்கிறன்றதுனால தானே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் மீடியாவில் இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாதுல்ல. அங்கே போய் பேச தான் செய்யணுமா? இங்கேயே பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசி முடிச்சுட்டு போகலான்றணும். போயிட்டு வரட்டுமா? கார் நீங்கள் இங்கேவே ஸ்டே பண்ணிடுங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. 500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் அதனால தான். 500 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் அதான் ஸ்டே பண்ணிக்கிறேன். உங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணணுமா? ஆமாம், இங்கே தான் ஸ்டே பண்ணணும். நான் இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், ஏன்னா வந்து தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இங்கே. ஆமாம், இங்கே நான் தனியாக எப்படிங்க இருக்குது? அதுக்காக ரூம் பாயாக கூட தங்கிக்க சொல்ல முடியும். இங்கே சேஃப்டியாக இருங்க. ரொம்ப டல்லாயிட்டீங்க நீங்கள். நீ டல்லாக ஆகலை, நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால தான் நான் டல்லாக இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. காமெடியெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ இவ்வளோ நேரம் ப்ரைட்டாக தானே இருந்தேன், இப்போ டல்லானா நீ கிளம்புறீங்க, அதான் டல்லாக இருக்கேன். அப்போ கிளம்பியே ஆகணும் அப்படிதானே? ஆமாம், காஃபி ஷாப்பில் ஒழுங்காக பேசக்கூட முடியல. இல்லை ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப சவுண்டாக இருக்குது அங்கே. சரி, இங்கே பேசலாமே, இங்கே சவுண்டே இல்லையே. பேசின வரைக்கும் போதும், நீங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணுங்கள். அங்கே தான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம். ஓகேவா? நான் உங்களை மார்னிங் வந்து பார்க்குறேன். சரி ஓகே, நான் தங்கியிருக்கேன் நாளைக்கு வரைக்கும். நான் சொன்ன பிளான் என்னாச்சு? பிளான் தான் அதான் சொன்னேன் இல்லை நான். சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு வரேன். வேறு வழி, நாளைக்கே கிளம்பலாமா? இங்கேருந்து நாளைக்கே கிளம்பலாமே. நாளைக்கே கிளம்பலாம். வீட்டிலேருந்து கால் பண்ணிட்டாங்களா? ஆமாம், கால் வந்துகிட்டே இருக்கு. எங்கே இருக்கேன்னு கேட்டு. இப்போ நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவீங்க, நான் நம்பிட்டு உட்காந்துருக்கணும். அதெல்லாம் பெர்மிஷன்லாம் தாராளமாக வாங்கிக்கலாம். சரி, போய் தான் ஆகணும் அப்படி தானே? வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, போய் தான் ஆகணும். ஆமாம். சரி, நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கல்ல, போகலாம்ல? போகலாமே, கன்ஃபார்ம் தான். வீட்டில் சொல்லிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். சரி, என்னோடய கார் கொஞ்சம் ஹில்ஸ்லாம் ஏறாது, ப்ராப்ளம். உங்கள் கார் எடுத்து வரலாம்ல? அதுக்கு என்ன, தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. பட் ஆனால் அப்படியே உங்கள் டிரைவரை கூப்பிட்டு வந்துடாதீங்க. எனக்கு டிரைவ் பண்ண தெரியும், நான் ஓட்டிக்கிறேன். சரி ஓகே. டிரைவரை கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு தான் போயிட்டு வீட்டுக்கு வரணும். சரி, பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 செட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. சரி, 2 டேஸ் ஆகும்ல, எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கணும். ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸோட இடம்லாம் இருக்குது, காட்டேஜ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய்க்கலாம். ஓகே, ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, 3 செட் ட்ரெஸ் எடுத்து வந்துடுங்க, ரெண்டு நாள் ஸ்டே பண்ணணும்ல. ஆமாம், அம்மான்ட்டு கடைசி வராமல் வந்துடாதீங்க. டிரைவர் கேட்டாருன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு, என் ஃப்ரெண்டு நல்லா கார் ஓட்டுவான், நான் அவரை கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, சினிமா கூப்பிட்டு போங்கன்னு அனுப்பிவிட்டுருங்க. சரியா? எனக்கு டிரைவ் பண்ண தெரியும், நான் போய்க்கிறேன். சரி, 3 செட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுவோம்ல. அப்புறம் நைட் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துடுங்க. நைட் ட்ரெஸ்ஸா? அது எதுக்கு? அப்புறம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக தூங்க வேணாமாங்க. வச்சுக்காதீங்க. வந்தோடனே ஒரு இவ்வளோ தூரம் 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே தங்குங்க, கையை காட்டிட்டு போயிட்டீங்க. நீங்கள் என்னோடய பிளேஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா நான் உங்களை எத்தனை நாள் வேணாலும் ஸ்டே பண்ண வச்சு நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கேன். நீங்கள் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் இங்கே போய் ஸ்டே பண்ணுங்கன்றீங்க. கேட்டால் தெரிஞ்ச இடம்ன்றீங்க, அங்கே பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்சவங்க இருப்பாங்க தானே, அப்புறம் எப்படி தெரியாத இடத்துக்கு கூட்டு வந்துருக்கலாம்ல? நீங்கள் உள்ள வந்து பேசிட்டே போயிருக்கலாம்ல? தெரியாத இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சேஃப்டி இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் சேஃப்டியாக தெரிஞ்ச இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, தூரமாக இருந்து பேசி கையை காட்டி. நான் கிட்டே வந்தாலும் உங்களுக்கு சேஃப்டி இருக்காது, அதுக்காக தான். எனக்கு சேஃப்டி இருக்காதா?
சரி, பிளானை மட்டும் மாத்திராதீங்க, காரையும் மாத்திராதீங்க, டிரைவரை பண்ண தெரியும், டிரைவரை மட்டும் மாத்திருங்க. சரி, ஓகே, சரியா? சரி, கோயிலில் மீட் பண்ணும்போது சொன்னீங்க, நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன மீனிங்கில் சொன்னீங்கன்னு தெரியல, பட் நான் ஒரு மீனிங்கில் எடுத்துக்கிட்டேன். என்ன மீனிங்கில்? என்ன மீனிங்? வீட்டில் பேசலாம்னா அப்புறம் எதுக்கு வீட்டில் பேசலாம்? மேரேஜ் பண்ணிக்கிறது தான் வீட்டில் பேசுவாங்க. நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணிப்பீங்க? மீடியாவில் இருக்கிறன்றதுனால தானே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் மீடியாவில் இல்லைனா என்னை தெரிஞ்சிருக்கவே செய்யாதுல்ல. ஏதோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்காகவே நான் மீடியாவுக்கு வந்ததாக நினச்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா மீடியா விட்டே நான் போயிடுறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்காக இதை கிடச்சிச்சுன்னா மீடியாலாம் எதுக்கு தூக்கி போட்டு போக வேண்டியதான். எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களா? உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். பதிலெலாம் உடனே கிடையாது. இல்லை, நீங்கள் மட்டும்தான் அப்படியா? எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தானா? எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக புரிஞ்சு புரியாத மாதிரி போகிறது, கேட்டுட்டு கேட்காத மாதிரி போகிறது, பதிலை உடனே சொல்லாமல் இழுத்தடிக்கிறது, இதெல்லாம் பொண்ணுங்களோட கேரக்டராக உங்கள் கேரக்டராக சொல்லுங்கள். பொதுவாகவே அப்படி தான் எல்லாருமே. ஓப்பனாக கேட்டாலும் கேட்காத மாதிரி போயிடுவாங்களா? கேட்காத மாதிரி போகிறாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏ, நீங்கள் தான் பொடி வச்சு பேசுவீங்களா? வீட்டில் பேசலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டில் பேசலாம் அப்படின்றீங்க. அப்போ இதெல்லாம் பொடி வச்சு பேசுறதுல நாங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு புரியாத மாதிரி போகிறது. அப்போ நான் பேசினது உங்களுக்கு புரியல, இல்லை இப்போ நீங்கள் பேசுறது மட்டும் நான் எப்படி புரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சிச்சு. நான் கேட்டேன், ஓப்பனாக எதனாலும் சொல்லுங்க என்ன. நீங்கள் தான் அப்படியே முழுங்கிட்டீங்க. புரியுதா? நான் கேட்டேன், ஓப்பனாக எதனால பேசுங்க, ஓப்பனாக பேசுகிற மாதிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்ட்டு போயிட்டீங்க. இப்போ நான் மறைக்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றீங்கன்னா, என்ன பதில்? எல்லாரும் ரோட்ல வச்சே தான் கேப்பீங்கன்னு கேக்குறீங்களா? அதான் சொல்றேன், அங்க போய் பேசலாம், பேசிட்டு முடிவெடுத்துட்டு அப்புறம் இங்க இருந்து போலாம் அப்படின்றேன். நீங்க தான் அங்க போய் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. நாளைக்கு போறோம் இல்ல, வெளியில அங்க பேசலாம். அங்க போய் எல்லாம் பேசிக்கலாம்ன்றீங்களா? இல்ல, அங்க பேசுறதுக்கு இல்ல, அங்க பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் வச்சுக்கலாம்ன்றீங்களா? புரியல எனக்கு. அங்க பேசுறதுக்கே மிச்சம் இருக்கட்டுமே. எல்லாத்தையும் இன்றைக்கே பேசிட்டா அப்புறம் நாளைக்கு பேச என்ன இருக்குது? ஏன் அங்கே போய் எதுக்கு நம்ம பேசணும்? இங்கே எல்லாம் பேசி முடிச்சிடலாம். அங்கே ஜாலியாக சுற்றி பார்க்குறது தான் நேரம் இருக்கும், பேசுறதுக்கு எங்கே நேரம் இருக்கும்? என்னை பிடிச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? இல்லைங்க, பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பலாரம் ஒரு ஆறாக வந்து கேட்குறாங்க கேள்வி. பிடிக்காமல் யாராவது வருவாங்களா? 500 கிலோமீட்டர் தாண்டி வருவாங்களா பிடிக்காமல்? அதுவும் கரெக்டு தான். நீங்கள் கோயில் இருக்கீங்கன்றதுனால நான் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி வேறு ட்ரெஸ் போகிற போட்டு வந்தேன் உங்களுக்காக. காரை விட்டுட்டு நடந்து அவ்வளோ தூரம் வந்தேன் உங்களுக்காண்டி. எனக்கு போக தெரியாதா அங்கேருந்து? எனக்கு காரில் எங்கள் ஊருக்கு போக தெரியாதா? எதுக்கு நான் இங்கே தங்குறேன்? எல்லாம் திட்டே தெரியாத மாதிரியே கேளுங்க நீங்கள். இப்போ என்ன பண்ணும், நான் இருக்கணுமா போகணுமா? ஐயோ, இங்கே இருங்க, இருங்கன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அப்போ சொல்லிட்டு போங்க பதில். கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொன்னா உன்னையெல்லாம் எனக்கு பிடிக்காது, உன் ஊருக்கு போய் சேருன்னு சொல்லிட்டு போங்க. அப்ப அப்படியே சொல்லிடுவா? அதை மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்களேன். அதான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தான் சொல்லுவீங்களா? நாளைக்கு இவ்வளோ லாங் போவோம், 2 டேஸ் 3 டேஸ் இருப்போம், அப்பெல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது மிச்சம் வேணும்ல? 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? நீங்க தான் சொன்னீங்க 3 டேஸ்ன்னு. சொல்லிட்டுலாம் மாற்றக்கூடாது, 3 டேஸ்ன்னு சொல்லிட்டீங்களா? 3 டேஸ் தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 3 டேஸ் ஆகும்ல? சரி, அப்போ சொல், 3 டேஸ்க்கு சேர்த்தே சொல்லிடுங்க. அதான் வாய் வரைக்கும் வந்துச்சுல. வீட்லேயும் அதே மாதிரி சொல்லுங்கள். மே ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகிறேன், 3 நாள் ஆகும், ஃபஸ்ட் டே கல்யாணம், 2வது ரிசப்ஷன், 3வது நாள் மறுவீடு, அப்படி சொல்லி மேட்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சொல்லிடாதீங்க, 3 நாள் இழுக்க முடியாது. ஃப்ரெண்டோட எங்கேயா வெளியே போனால் வீடியோ கால் பண்ணணும், பேசணும், எங்கே இருக்கேன்னு சொல்லணும், ஃப்ரெண்டை காட்டணும்னா சொல்ல மாட்டாங்களா? ஃபோன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள், இல்லைனா கொடுங்க, அதை போட்டு உடச்சிடுறேன். ஃபோன் உடஞ்சி போச்சு, 3 நாள் கழித்து பேசுகிறேன்னு சொல்லிடுங்க. ஆ, அப்போ வீட்டுக்கு போனா முடிஞ்ச சிம்மை மாத்திருங்க. அங்கே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்மை மாத்திருங்க. சரி, ஓகே. அப்போ முதல்ல பதில் கிடையாது, அங்கே வந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆமாம். சரி, மென்று முழுங்குங்க. என்ன பண்ணுறது? நான் என்ன மென்று முழுங்குறேன்? வந்ததுலேருந்து நான் தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தேனே, நீங்கள் தான் பதிலே எனக்கு சொல்லல. ஆமாம், பார்த்தேன் பார்த்தேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம். நான் 100 கேள்வி கேட்டால் 1 கேள்விக்கு பதில் சொல்கிறது, அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி, கேட்டு கேட்காத மாதிரி, புரிஞ்சு புரியாத மாதிரி பேசிட்டு நான் தான் பேசுனேன், நீங்கள் பேசவே இல்லைன்றது. நான் 1 கேள்வி கேட்டால் தான் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் தான் பேசிட்டு இருந்தீங்க அப்படி தானே? யாரும் இல்லைங்க இங்கே கேட்குறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னு அமைதியாக இருக்கேன் அப்படி தானே? ஆமாம், நான் பேசுறதுக்கு நீங்கள் தான் அமைதியாக இருக்கீங்க.
அப்புறம் தான் பதில் சொல்ல மாட்டேன்ட்டீங்களே அப்படின்னு அப்புறம் நான் என்ன பதில் சொல்லணும்? பதில் தான் நீங்கள் கேட்க கேட்க சொல்லிட்டு இருக்கேனே. என்ன சொன்னீங்க? அங்கே போய் சொல்லிக்கலான்றது பதிலா? அதான் பதில். கேட்குற கேளுக்கெல்லாம் எதுக்கு இங்கே? அங்கே போய் சொல்லிக்கலாம், அங்கே போய் சொல்லிக்கலான்றது பதில் உங்களுக்கு. அப்புறம் பேசுறதுக்கு வார்த்தை வேணும்ல, போயிட்டு ரெண்டு பேரும் முகத்தை பார்த்து நான் உட்காந்துருக்க முடியும். அங்கே போய் எதுக்கு பேசணும்னா நான் சொல்கிறேன், அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அங்கே போய் பேசணும் செய்யணுமா? இங்கேயே பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசி முடிச்சுட்டு போகலான்றணும். சரி பேசலாம். சரி இங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி போட்டுமா? அவ்வளோ தூரம் ஓட்டணும் காரு, 200 km. நான் தான் சொல்கிறேன்ல, வீட்டில் வந்துட்டு ப்ரைவசியாக இருக்க முடியாது நீட்டு, அதான் நம்ம வெளியில் போகிறோம்ல. ஓகேங்களா? ஏதோ நீங்கள் சொல்கிறத நம்பி இருக்கேன். நாளைக்கு கை விட்டுட்டு இல்லைங்க, அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட மாட்டிங்களே? அதெல்லாம் எதுவும் போக மாட்டேன். சரி பிளான் பண்ண மாதிரி வந்துருங்க, பட் அங்கே சொன்ன மாதிரி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடணும். நிமிஷத்துக்கு குறுக்க வீட்டிலேருந்து ஃபோன் வரக்கூடாது. சரி ஓகே. சரிங்களா? என்ன நடந்தாலும் அதை வச்சு இது டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. சரி சரியா? நினச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக எல்லா பக்கம் சுற்றிட்டு வந்துடலாம். சரியா? எதுவும் அங்கே வந்து இது பண்ண மாட்டிங்களே? அப்புறம் நான் இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, அங்கெல்லாம் வர முடியாதுங்க, இங்கெல்லாம் சுற்றி பார்க்க முடியாதுங்க, கூடலாம் வர முடியாதுங்க, கை பிடிச்சலாம் நடக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது. அங்கே வந்து இது பண்ண மாட்டேன்னா? நீங்கள் தான் 1000 ரூல்ஸ் போடுறீங்களே, அதுதான் கேட்டேன். அங்கே வந்து நான் இல்லைங்க, உங்கள் கூடலாம் ட்ராவல் பண்ண முடியாது, உங்களெலாம் சுற்றி பார்க்க முடியாது, கை பிடிச்சலாம் நடக்க முடியாது அப்படின்னு. அங்கே யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்களா? வேணால் சொல்லுங்க, பிளானை மாற்றிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஊட்டியில் ஏதாவது சொந்தக்காரங்க இருக்குன்னா நம்ம வேறு இடத்துக்கு போய்க்கலாம், குன்னூரில் ஏற்காடு போய்க்கலாம். உங்கள் சொந்தக்காரங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருப்பாங்க பிள்ளையா, எல்லா பக்கமும் சொந்தக்காரங்க. எல்லா இடத்துலையும் எல்லோரும் இருக்க தான் செய்வாங்க அதுக்காக. சரி அப்போ போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கிறீங்களா? இப்போ கலட்டி விடுறதுக்கு தான் கரெக்டாக நோக்கமாக இருக்கீங்க. ஐயா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எவ்வளோ அழகாக இருந்தீங்க வரும்போது, ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் போல இருந்தீங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கீங்க. இப்போ என்னாச்சு, அழுகுன ஆப்பிள் மாதிரி ஆகிட்டேனா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப டல் ஆகிட்டீங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் காலைல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அழகாக போகலாம். ஓகேங்களா? காலையில் கிளம்பலாம். சரி ஓகே. இந்தாங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காசு எடுத்துனீங்களா? ஏதோ ஃபோன் ப்ராப்ளம், அதனால நான் வாங்கிக்கிறேன். சரியா? ஓகே வச்சுக்கோங்க. எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, ஃபோன் ப்ராப்ளம், அங்கே ஃபோன் பேயும் கிடையாது. எனக்கு புரியுது. ஓகேங்களா? அமௌண்ட் வச்சுக்கோங்க, பத்தலைன்னா வந்து கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் போட்டு விடுறேன். ஓகேங்களா? ஃபோன்லையா? அதான் ப்ராப்ளம் ஆச்சு. நான் இங்கே கையிலே வந்து கொடுத்துட்டு போங்க. சரி ஓகே, கையில் வந்து கொடுத்துட்டு போகிறேன். சரி, ஒரு 2 அமௌண்ட் தீர்ந்துச்சுன்னா நான் சொல்லி விட்றேன். ஓகே. சரி ஓகே, வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? கார் நான் தூங்குறதுக்காக தான் நான் போகிறேன் இங்கேருந்து. சரி ஓகே, கார் ஓட்டணும்ல. பாய், பார்த்து போயிட்டு வாங்க. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.